என்னை கண்டெடுத்த தமிழ் சினிமா, என்னுடைய உயிர் மூச்சு என் தமிழ் சினிமா. நான் நேசிக்கிற முதல் மொழி தமிழ். தமிழினுடைய மகளோ சகோதரியோ தான் என்னுடைய தாய்மொழியாகிய மலையாளம். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் படித்தவர்களுக்கு இருக்காது. ஸோ தமிழ்லேருந்து வந்த இந்த செம்மொழியிலேருந்து வந்த பல மொழிகளில் ஒன்று மலையாளம். பட் இன்றைக்கும் சுத்தமான தமிழ் மலையாளத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. காண்பது, உண்பது, கிடப்பது, இருப்பது, இதெல்லாம் அந்த சுத்தமாக இன்றைக்கும் மலையாளத்தில் பேசியிருக்காங்களே ஒரு சந்தோஷம். ஆமாம், மலையாளி அப்படிங்கிறதுல. ஸோ இல்லையா, உண்மைதானே கலை, உண்மைதானே குரு. ஸோ நோக்கினாள், அண்ணலும் நோக்கினாள். அவன் நோக்குவதுங்கிறது இன்றைக்கி இல்லை, நோக்கம்ங்கிற வார்த்தை அதிலேருந்து வந்தது தான். ஸோ அந்த மாதிரி நிறைய மாறி போச்சு. சென்னை தமிழ் சொல்ல வேண்டாம், நம்ம இஷ்டத்துக்கு தான். ஒரு இங்கிலீஷ், ஒரு தமிழ், ஒரு இங்கிலீஷ், ஒரு தமிழ். அப்போல்லாம் மேஜர் சார், மேஜர் சுந்தரராஜன் எங்களை கிண்டல் பண்ணுவோம். ஒரு இங்கிலீஷ் வார்த்தை பேசிவிட்டு உடனே தமிழ் வார்த்தையும் பேசுவார். கெட் அவுட், வெளியே போடா அப்படி சொன்னால் தான் எல்லாருக்கும் புரியணும். பட் இப்போ நம்ம எல்லாம் தான் கோமனாக பேசிகிட்டு இருக்கோம். வாட் ஹேப்பன் இஸ், நாங்கள் போனேன், அண்ட் தென் த கேர்ள் ஷீ கேம் அண்ட் அவ சொல்கிறா. எல்லாத்துலேயும் இருக்குது, ஏதாவது ஒன்றை ஒழுங்காக பேசி தொலைச்சிக்கக்கூடாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக இவ்வளோ மீடியாஸில் நீங்கள் வந்ததுக்கு பெரிய கும்பிடு சாமி உங்களுக்கு. ஏன்னா நீங்கள்லாம் வந்து இது போன்ற சின்ன சின்ன படங்களை, ஏன்னா பெரிய படத்துக்கும் சின்ன படத்துக்கும் ஒரே உழைப்பு தான். ஆனால் பெரிய படங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத பப்ளிசிட்டியெல்லாம் இந்த சின்ன படங்களுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதில் முதல்ல நான் வந்து டாக்டர் அஜித் ஜோய்ங்கிற ப்ரொடியூசரை பற்றி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா திறமைசாலிகளான எவ்வளவு பேர் இருந்தாலும் அந்த படத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா அது எல்லாமே வீணாக போயிடும். ஸோ அந்த விதத்தில் எல்லோரும் நீங்கள் வந்து மீடியாஸ் பீப்புள் எங்களுக்கு கேள்வி கேட்பீங்க, பிடித்த அந்த கதாநாயகன் யார் மேடம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யார், ரொம்ப பிடிச்ச டைரக்டர் யார், ரொம்ப பிடிச்ச ப்ரொடியூசர் யாருன்னு யாரும் கேட்டதில்லை. பிடிச்ச கதை எது, பிடிச்ச படம் எது, பிடிச்ச கேரக்டர் எது, பட் பிடிச்ச ப்ரொடியூசர் யாருன்னு கேளுங்க இனிமேல் நீங்கள்லாம். பிகாஸ் அப்போ தான் வந்து சில என்ன சொல்கிறது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி நல்லபடியாக ஒரு சினிமாவை புரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்கிற ப்ரொடியூசர், அதைத்தான் நல்ல ப்ரொடியூசர்னு சொன்னேன். குவாலிட்டிக்காக எந்த வித காம்ப்ரமைஸும் பண்ணாமல் அதே நேரத்தில் அந்த படம் தரமான படமா, நல்லபடியாக ஒரு கொமர்ஷியலி சக்ஸஸ் ஆகிற படமா, கொஞ்சம் அது ஒரு கிளாஸாக இருக்கா, இது எல்லாமே கவனிக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ரொடியூசர் அஜித் ஜோயால தான் இந்த ஒரு முயற்சிங்கிறது இவ்வளோ வெற்றி அடைஞ்சு இன்றைக்கி தமிழ் படமாக எடுக்க வேண்டி இருந்தது. நாங்கள் முதல்ல ஆக்சுவலி என்னோட ஆசையும் டைரக்டர் சுபாஷுடைய ஆசையும் இது ஒரு தமிழ் படமாக இருக்கணுங்கிறது தான். பட் சுபாஷுக்கு வந்து பெரிய ஒரு தமிழ் படங்களுடைய ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லணும். அவர் மலையாள படங்கள் எத்தனை பார்த்துருக்காரோ அதை விட 100% தமிழ் படங்கள் தான் அவர் பார்த்துருக்காரு. இப்போ தமிழ் படத்தை எல்லாம் பார்த்து சொல்லுவார், அந்த படத்தில் எப்படி இந்த படத்தெல்லாம் வந்த மாதிரின்னு. அப்போது இந்த ஒரு நம்மளுடைய லாக்டவுன் டைமில் நிறைய பேர் நம்ம பாதிக்கப்பட்டு வீட்டில் உட்காந்துருந்த டைமில் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. மூக்குத்தியம்மன், சூரரை போற்று, அப்புறம் புத்தம்புது பா காலைங்கிற சுதாவுடைய ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஸோ இது எல்லாமே மக்களால் எல்லாம் பாராட்டப்பட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு காலமும் கூடன்னு சொல்லணும். அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு டைம் கிடச்சதுனால பல விதமான முயற்சிகள், புது முயற்சிகள், அது சோஷியல் மீடியாவிலே இருக்கட்டும், இல்லை ரைட்டர்ஸுக்கு கதை எழுதுறதுக்கு புதிய புதிய படங்களை பல மொழிகள்லேருந்து பார்த்து புதிய அந்த ஸ்பார்க்கு, அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன். ஸோ அதில் தான் சுபாஷ் நான் அறிமுகமான சுபாஷ்க்கு, அதாவது புத்தம்புது காலையை பார்த்துட்டு எனக்கு ஒரு லாக்டவுனில் ஒரு கால், செஜி உங்கள் படம் பார்த்தேன் நேற்று 12 மணிக்கு ரிலீஸுன்னாங்க அமேசானில், நான் வெயிட் பண்ணி உட்காந்து பார்த்தேன், அந்த ஷார்ட் ஃபிலிம் ஜெயராமன் நீங்களும் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, உங்களை வந்து நார்மல் இந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்த்ததை விட இந்த சின்ன ஒரு குட்டி படம் பார்த்தோன்னே ரொம்ப நல்லா இருந்துச்சு, பாராட்டிட்டாரு. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டேன். நான் வந்து ஒரு டைரக்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் கதைகள்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. ரொம்ப நல்லதுப்பா, வாங்க நீங்கள் சினிமாவில் மீட் பண்ணுவோம். நான் எப்போவுமே சொல்கிற பாசிட்டிவ் வார்த்தை தானே, கூடிய சீக்கிரம் வாங்க நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே பார்த்தா அகைன் த சேம் சுபாஷ் இஸ் காலிங். சேஜி நான் நேத்துக்கு பேசினேன், சுபாஷ் பேசுகிறேன். ஆ சொல்லுங்கப்பா, என்ன சொல்லுங்கள். என்கிட்ட ஒரு கதை இருக்குது, அதில் ஒரு டிப்பிக்கல் மதர் ரோல் இருக்குது, அது ஒரு கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன் இல்லை எனக்கு தெரியும், மதர் ரோலுங்கிறது இல்லை, ஒரு அந்த ரோலில் என்ன இருக்குது பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுதான் பெரிய விஷயம், பட் அது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது, கதையாக சொல்கிறதுக்கு இல்லை ஒரு ஒன்லைன் தான். பரவாயில்லப்பா, ஒரு ஒன்லைன்லேருந்து தான் ஒரு கதையை ஆரம்பமாகும். ஒரு பெரிய காட்டுத்தீ வர்றது வந்து ஒரு சின்ன தீப்பொறி. ஸோ அதுதானே கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிச்சிட்டிங்கள அனுப்புங்க நீங்கள் எனக்கு ஸ்கிரிப்ட் அப்படின்னாரு. ஃபோனில் அந்த ஒன்லைன் அனுப்புனார், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதாவது அந்த கேரக்டரே வந்து நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர், அது இன்னசெண்டாக இருக்கலாம் பட் அடுத்தவங்களுக்கு வந்து எரிச்சல் உண்டாக்குற மாதிரி தன்னுடைய நிலை இப்படி தான், நான் இப்படி தான் நினைக்கிறேன், நான் இப்படி இப்படி தான் பண்ணுவேன், என் பிள்ளை நான் இப்படி தான் வளர்ப்பேன்,
நான் இந்த சாமி தான் கும்பிடுவேன், இந்த சாமி தான் உலகத்தில் ஒரே ஒரு சாமி, இப்படிலாம் சொல்கிற ஒரு கேரக்டர். ஸோ கொஞ்சம் 6 மணிக்கு மேலே அந்த டார்க்கில் வந்து கண் பார்வை சரியாக தெரியாத ஒரு மகனை பெற்றுட்டாங்க இந்த அம்மா. அந்த பிள்ளை வந்து இந்த உலகத்தில் மற்றவங்க மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க ஆசைப்பட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அவனை அங்கே போகாத இங்கே போகாத, ஐயோ இருட்டுச்சு என் பிள்ளை என்ன ஆகிடுமேனு கூட்டத்தை போட்டு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. அது ஒரு வயசுக்கு மேலே இந்த பையனுடைய கான்ஃபிடென்ஸ் எல்லாம் போய் போய், ஐயோ எங்கள் அம்மாக்கிட்ட அவங்க அன்பாக இருக்காங்க, அவங்கள தான் அவங்க தான் என்னை வளர்த்தாங்க, ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லை, ஹஸ்பண்ட் வந்து இப்படி ஒரு அடம் பிடிக்காத ஒரு கலைஞனாக ஆகணும்னு ஆசைப்பட்ட சினிமா கதை அப்படின்னு இருக்கிறவர். ரெண்டு பேருக்குள்ளேயும் ரொம்ப அன்பு இருக்குது, பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா வந்து கீரியும் பாம்பு தான் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் ஒன்றும் சேர்க்க முடியாமல் இந்த பையனுக்கும் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் அந்த நேரத்தில் உலகத்திலே வந்து என்ன சொல்கிறது, விலை வதிக்க முடியாத ஒரு உறவுங்கிறது வந்து நட்பு. மற்றது எல்லாமே வந்து கட்டாயப்படுத்தப்பட்டது. அப்பா அப்பாவை நேசிச்சாகணும், அம்மாவை நேசிச்சாகணும், இல்லை குழந்தைங்களுக்காக அவங்க சம்பாதிச்சாகணும், இதெல்லாமே எழுதப்படாத சட்டங்கள் நிறைய இருக்குது. பட் நட்புக்குன்றது எந்த மொழியிலேருந்து, எந்த ஜாதியிலேருந்து, எந்த மதத்திலேருந்து, எந்த நாட்டிலேருந்து, எந்த நேரத்தில் நமக்கு நண்பனாவான் இல்லை ஒரு 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 ஃப்ரெண்டை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி வர்ற ஒரு நண்பன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையே மாறுதுங்கிறது இந்த நட்பில் கிடைக்கிற ஒரு சப்போர்ட்டு. அதுதான் இந்த படத்தில் மிகப்பெரிய மெசேஜ். நட்புக்கு வந்து மொழி இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஏன் பணமே இல்லை. ஸோ காதல் தான் ரொம்ப மிகப்பெரிய உலகத்தில் ஒரு மகா சம்பவம்னும் அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதை விட நட்பு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டுங்கிறது கடைசி காலம் வரைக்கும் சாகும் வரையில் அந்த நட்புக்கு தான் மரியாதைங்கிறது தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மெசேஜ். ஸோ தமிழில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு கடைசியில் ஒரு ஒரே நேரத்தில் 2 மொழியில் நான் 30% மேலே இந்த படத்தில் தமிழ் தான் ஸ்கிரிப்டே. ஒரு தமிழ் கதாபாத்திரம், அந்த அந்த அவங்க வாழற ஒரு அட்மாஸ்ஃபியர், அப்புறம் இந்த பக்கம் ஒரு மிடில் கிளாஸ் தன்னுடைய வறுமையை வெளியே சொல்லக்கூடாதுன்னு வயிற்று கட்டிட்டு வாயை கட்டிட்டு வாழற ஒரு ஃபேமிலி, அதிலேருந்து வரக்கூடிய ஒரு பையன், அவன் அந்த ஒரு நட்பு கிடச்சி அவன் அங்கே போய் எப்படி தன்னுடைய ஒரு உலகத்தை அவன் உருவாக்குறான் அப்படிங்கிறது. இதை நான் சிம்பிளாக சொல்லிட்டேன், பட் நீங்கள் பாருங்கள், ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு படம் நம்ம பண்ணுறோன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் பாருங்கள், டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரையும். கலையரசன் வந்து இந்த ஒரு படத்தோட அதில் ஒரு விஷயங்களும் உங்களுக்கு சொல்லி ஆகணும். நம்ம அட்டகத்து தினேஷோட பெரிய ஃபேன் டேரக்டர் சுபாஷ். ஸோ என் கூட வந்து தினேஷும் நானும் ஒன்றா வந்து ஜே பேபின்னு ஒரு படம் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். அப்போது சுபாஷ் என்கிட்ட ஃபஸ்ட்டே லாக்டவுனில் சொன்னது உங்களுக்கு தெரியும் இல்லை மேம், தினேஷ் தான் சரி தெரியுமே, தினேஷை தெரியும், நான் நினைக்கிற கேரக்டருக்கு தினேஷ் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி கலை இந்த அளவுக்கு ரீச் ஆகலை. ஐயோ நான் கண்டிப்பாக அதுக்குன்னு நீங்கள் வாங்க நம்ம சொல்ல, நான் இன்ட்ரடியூஸ் ஆகலை அப்படின்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் படம் பண்ணும்போது நான் சொன்னது, தினேஷ் ஒரு மலையாள படம் டேரக்டர், அது ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு, நல்ல கேரக்டர், டெஃபண்டாக பண்ணுங்க. பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாக்கா அப்படின்னாரு. பட் என்னமோ ஒரு கம்யூனிகேஷன் கேப், லாங்குவேஜில் வந்த பிரச்சனை என்னன்னு தெரியல. ஃபோன் அட்டன் பண்ணவங்க சரியாக அட்டன் பண்ண முடியாமல் அது மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கலையை வந்து அவங்க எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கலையை அப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா ரீச் ஆகி சூப்பர் ஆக்டர் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சுபாஷ் எனக்கு சொன்னார். ஏன் தினேஷுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி இந்த டப்பிங் ஜே பேபி நடக்கும்போது நான் சொன்னேன், என்னப்பா ஒரு இன்னொரு லாங்குவேஜ்லேருந்து ஒரு டேரக்டர் உங்களை ஆசைப்பட்டு ஃபேனாக வந்து கூப்பிடும்போது ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஐயோ மேடம் எனக்கு அதுக்கே வரல மேடம், சத்தியமாக வரல. அப்போ யார் பேசுனாங்க? உங்கள் மேனேஜர்னு 2-3 பேர். ஐயோ எனக்கு மேனேஜர்லாம் யாரும் இல்லை மேடம், தெரியாது மேடம் அப்படின்ட்டு. நான் அதுக்கப்புறம் சுபாஷா சொன்னேன், என்ன சுபாஷ் தினேஷ்க்கு பேசுனீங்களா, வேறு யார்ட்டாவது பேசுனீங்களா அப்படின்னு. ஏன்னா தினேஷ் அந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறது ஃபோன் பேசுறதெல்லாம் கிடையாது, என்ன மாதிரி ஒரு ஆள் தான். ஸோ எதுலேயும் ஒரு கம்யூனிகேஷன் ஒரு ஒரு கேப்பு வந்துருச்சு. பட் இருந்தாலும் இந்த நேரத்தில் சொல்கிறேன், சுபாஷுடைய அடுத்த டெஃபினட்டான அடுத்த ஸ்கிரிப்டில் எல்லாம் இந்த டீம் கலை என்ன சொல்கிறது தினேஷ் குரு சார் எல்லாருமே இருப்பாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் எங்களை வந்து சப்போர்ட் பண்ணீங்க. பழைய மீடியாவில் இருக்கிற கொஞ்சம் பேரை பார்த்து ரொம்ப சந்தோஷம். மணியனேன் அப்புறம் கோபால் சார் நினைக்கிறேன், அந்த மாதிரி 3-4 பேரை பார்த்தேன். இந்த எதிர்த்தாப்பில் தான் ஹரீஷ் சார் இருந்தார், ஃபோட்டோகிராஃபர், நம்ம சிங்கர் ஹரீஷ் ராகவேந்தாவுடைய ஃபாதர், பழைய என்ன சொல்கிறது மீடியா பர்சன், அவங்களெல்லாம் பார்க்க முடியல. பட் எனிவே நீங்கள்லாம் வந்தீங்க, ரொம்ப சந்தோஷங்க. இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்களுக்கு நன்றி, நன்றி.